ஜூக்கு வந்த பார்வையாளர் ஒருத்தர் அங்கிருந்த கரடி ஒண்ணுக்கு தங்கிட்ட இருந்த சாப்பாடை கொடுக்கறாரு. இத பார்த்த இன்னொரு கரடி தனக்கும் சாப்பாடு வேணும்னு கைய ஆட்டி கேக்குறத பாருங்க. பிடிக்காத உணவை பக்கத்துல கொண்டு போனதுமே இந்த பூனை கொடுக்கிற ரியாக்ஷனை பாருங்க. விலங்குகளுக்கும் என்டர்டெய்னிங் ரொம்பவுமே பிடிக்கும். அந்த வகையில முதலை ஒண்ணு பாசி நிறைந்த ஓடை ஒண்ணுல சறுக்கி விளையாடுது. இவர் அவரோட யானையை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கிறாருன்னு பாருங்க. யானைகளை இந்த மாதிரி ட்ரெயின் பண்றது அந்த அளவு கடினம் கிடையாது. யானைகள் புத்திசாலியான விலங்குகள், சரியா சொல்லி கொடுத்தா கப்புன்னு பிடிச்சிக்கும். தன்னோட நாயை வாக்கிங் கூட்டிக்கிட்டு போகிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்து டோரை லாக் பண்றாங்க. ஆனா டோர் லாக் பண்ண கொஞ்சம் டைம் ஆனதால அந்த நாய் அவங்கள வாக்கிங் கூட்டிக்கிட்டு போகுது. உங்க வீடு பாம்புகள் அதிகம் வாழ்ற இடங்கள்ல இருந்தா கண்டிப்பா க்ளோசெட்டை மூடி வைக்கணும். இல்லனா காலையில எழும்பி அவசரமா பாத்ரூம் போகும்போது இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்க வேண்டியிருக்கும். பாம்புகளுக்கு குளிர்ச்சியான இடங்கள்ல சுருண்டு படுக்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். க்ளோசெட்ல இருக்கிற தண்ணி அதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். இங்க அணில் ஒண்ணு தன்னை பிடிக்க வந்த பூனை கூட கண்ணாமூச்சி விளையாடிக்கிட்டு இருக்கு. பூனையோட மூமெண்ட சரியா கணிச்சு அதுக்கு நேர் எதிர் திசையில தன்னை மறைச்சிக்குது. பாக்குறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் அணில பொறுத்த வரைக்கும் இது வாழ்வா சாவா போராட்டம். இங்க யானை ஒண்ணு சுற்றுலா பயணியோட தலையில இருந்த தொப்பியை எடுத்து அதை சாப்பிட முயற்சி பண்ணுது. ஆனா அதை சாப்பிட முடியாததால மறுபடியும் அவங்க கிட்டேயே கொடுத்துடுது. புத்திசாலியான நாய் ஒண்ணு தண்ணின்னு நினைச்சி தண்ணியோட நிழலை குடிக்க முயற்சி பண்ணுது. நாய் ஒண்ணு தண்ணியில இருந்து மேலே ஏற முயற்சி பண்ணுது. இத பார்த்த இன்னொரு நாய் வேகமா அதுக்கு பக்கத்துல வருது. உதவி பண்ணி அதை காப்பாத்தணும்னு நினைக்கும் போது அதை அப்படியே தண்ணியில தள்ளி விடுது. இத பார்க்கும்போது ஏற்கனவே சேர்த்து வச்ச கோபத்தை எல்லாம் தீத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. நீங்க உங்களை நல்ல டான்சர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நட்டு வச்ச கம்பத்துல முதுக தேய்ச்சி முதுக சொறியுற இந்த கரடியோட டான்ஸ் இணையத்துல பலரோட மனசை கவர்ந்திருக்கு. மாட்டு பண்ணையில வளர்ற இந்த பூனையை பொறுத்த வரைக்கும் அது சொர்க்கத்துல வாழுதுன்னு சொல்லலாம். நினைச்ச நேரத்துல அதோட தலைய கூதி விட பெரிய நாக்குள்ள ஏஞ்சல்ஸ் எப்பவும் ரெடி ஆயிருக்காங்க. பனி அதிகம் பொழியுற இடத்துல வாழ்ற இந்த நாய்க்கு தன்னோட லைஃபை எப்படி என்ஜாய் பண்ணி வாழ்றதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதுவும் யாரோட உதவியும் இல்லாம. இந்த கியூட்டான பறக்குற அணிலோட பேரு சுகர் கிளைடர். பல நாடுகள்ல இதை வளர்க்க தடை இருந்தாலும் இந்தியால இது செல்ல பிராணியா வளர்க்கலாம். ஆனா இதோட விலை 15,000 முதல் 20,000 வரை இருக்குமாம். இவரோட வீட்டுல செல்ல பிராணியா வாழ்ற இந்த பறவைக்கு தினமும் காசு திருடி கொண்டு வர்றதுதான் முக்கிய பொழுதுபோக்கு. இந்த மாதிரி ஒரு பறவைய வீட்டுல வளர்த்தா வேலைக்கு போக வேண்டிய தேவையே இருக்காது. இந்த பெரிய சைஸ் வாத்து தனக்கு வைக்கப்பட்ட உணவை எடுத்து தண்ணில இருக்கிற மீன்கள் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுது. இங்க ரெண்டு இனத்தை சேர்ந்த கிளிகளுக்கு நடுவுல பேஸ்கெட் பால் போட்டி நடக்குது. மஞ்சள் நிற கிளிகள் ஒரு அணியாவும் பச்சை நிற கிளிகள் இன்னொரு அணியாவும் போட்டி போடுதுங்க. சில நிமிடங்கள் நடந்த மேட்ச்ல பச்சை கிளிகள் அணி 3 புள்ளிகள் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்கு. ஜூக்கு வந்த பார்வையாளரோட சன்கிளாஸை எப்படியோ எடுத்த இந்த உரங்கூட்டான் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கு. உண்மையிலேயே இந்த கிளாஸ் அதுக்கு நல்லாவே சூட் ஆகுது. கேமராவை ஆன் பண்ணி பக்கத்துல வச்சுக்கிட்டு தன்னோட காலை உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த கழுகு தனக்கு கிடைச்ச சின்ன கேப்ல அந்த உணவை தூக்கிக்கிட்டு போயிடுது. இங்க கழுகு ஒண்ணு சுறா ஒண்ணு தூக்கிக்கிட்டு போகிறத பாருங்க. இந்த மாதிரி சில நேரங்கள்ல கழுகுகள் மிகப்பெரிய ஆடுகளை கூட வேட்டையாட முயற்சிக்குமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் மூலமாக சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப்